கொழா புட்டு வைக்கலாம் நினைச்சேன், கொழா கிடைக்கல. இட்லி அரைக்கலாம் நினைச்சேன், கொப்பரை அடைக்கல. சட்னி அரைக்கலாம் நினைச்சிருப்பேன், தேங்காய் கிடைச்சிருக்காத. எப்படின்னு இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உண்மையிலேயே தேங்காய் கிடைக்கலண்ணே. இப்ப என்னதான் வச்சிருக்க? சப்பாத்தியும் சாம்பாரும். புதுமையான காம்பினேஷன். ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது, கொள்ளை அழகு. உடம்பு எப்படி இருக்கு? தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கு. நான் ஏன் உடம்ப சொல்லல, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். கொஞ்ச நாளாவே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊறிக்கிட்டு இருக்கு. குடிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். தாய் குளத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல. இந்த பிடி பிடிக்கிறேன். எப்படி நம்ம புடி புடியா? இது கொஞ்சம் விட்டுருந்தா ஓம புடி மாதிரி ஆள தவிடு புடி ஆக்கி போவோம். புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வா. நீ என்ன புரிஞ்சுக்கறல? அதனாலதான் இப்படி பேசுறேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. என்னது ஒரே ஜாதி? ஆமா, சமையல் ஜாதி. பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம். நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்குமேனு வந்தேன். உன் உதவி எனக்கு தேவையில்ல. உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன உதவி? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க? என் பேர் செந்தில். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே மகன். ஏயா, உனக்கு அப்பா அம்மா இல்லங்கற, நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய் விட்டார்கள். நல்ல ராசியான குழந்தை. குறுக்க பேசாத, சொல்ல வந்ததை மறந்துடுவேன். பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் நான் கெட்டிக்கிறதா இருக்கேன். இதுதான் என் லட்சியம். உங்க எஜமானி நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா? கிடைக்காது. பரவாயில்ல, அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவது கிடைக்குமா? விளக்கு மாதிரி தான் கிடைக்கும். யோ, நீ சுத்தி வளர்த்து என்கிட்டயே வரியா? இது எங்க அப்பன் காதல விழுந்துச்சு, உன்னை கொத்து கறி பண்ணிடுவாரு. உங்க அப்ப என்ன ஆடு வெட்டவனா? இல்ல, மாடு வெட்டவனே. அப்பாட, மேல்நாட்டுல தபால் பட்வாடா பண்றதுக்கு போஸ்ட்மேனே கிடையாது. தபால் ஆபீஸ்லயே போய் வாங்கிக்கிறணும். இங்க என்னடா தெரு தெருவா அடைய வேண்டியிருக்கு. ஏப்பா லூர்ந்துசாமி, நம்ம ஊருக்கு போப்பாண்டவர் வந்திருந்தாரு, போய் தரிசனம் பண்ணியா? ஆமா, தரிசனம் பண்ண. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பேப்பர்ல படிச்சேன். நீ படிச்ச? நானும் படிச்சேன். அப்ப ஒண்ணு செய்ய, அண்ணன் தெரசா தெருவுக்கு கொஞ்சம் லெட்டர் வந்திருக்கு, போற போக்குல போட்டு போயிரு. நான் அந்த பக்கம் போகலைங்க, பிள்ளையார் கோயில் தெரு பக்கம் போறேன். ரொம்ப நல்லதா போச்சு. அந்த தெருவுக்கு ஒரு 10-15 லெட்டர் இருக்கு, போகும்போது கொடுத்துட்டு போயிரு. விட மாட்டீங்களே, கொண்டாங்க. என்ன தாவது, உங்க வாப்பா மக்காவுக்கு எப்ப போறாங்க? வர வெள்ளிக்கிழமை பயணம் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷன், என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க. நீ அவர் மகனாச்ச, எனக்கு ஒரு உதவி செய்வியா? எங்க தெருவுல தபால் பட்டு வாடா செய்யணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இந்தா நில்லு, நீ சீக்கிரம் போய் இந்த தபாலா பட்வாடா பண்ணிட்டு சரியா 4 மணிக்கு இங்க வந்துரு. நான் ரெண்டாவது தபால் பட்வாடா பண்றதுக்காக ரெடியா வந்து உட்கார்ந்துருக்கேன். உங்களை மாத்தவே முடியாது, நான் டீ கடையை மாட்டிக்கிறேன். நான் அங்கேயும் வருவேன். இந்த மூட்டையை யார் வரையில கட்டுறது? பாப்பா வருது. பாப்பா பாப்பா, கொஞ்சம் நில்லு. என்னங்க போஸ்ட், என்ன விஷயம்? உனக்காகத்தாமா காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு தபால் வந்தா நீயே கொண்டாந்து கொடு, நான் எடுத்துட்டு போக மாட்டேன். பாப்பா பாப்பா, உங்க வீட்டுக்கு இல்ல, இது பக்கத்து வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுக்கா? சரி கொடுங்க. இந்தா என்னையா அது, ஒரு மூட்டையே தர. இந்த கன கணக்குது, இதுக்குள்ள கழுதாசி இருக்கா இல்ல காய்கறி இருக்கா? அவ்வளவும் கடிதம் தான். யாரோ ராஜேஷா, எழுத்தாளரா, அவருக்கு நிறைய ரசிகர்கள். தினம் மூட்டை மூட்டையா கடிதம் வருது. அந்த ஆளு எழுத்தாளரா? ஆமா, என் உயிரை வாங்குறதுக்குனே அந்த ஆள் ஊட்டியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒண்ணு செய்ய, அந்த ஆள்கிட்ட நைசா பேசி ஊட்டியை விட ஏற்காட்டுலதான் கற்பனை ஊற்று பொங்கி வழியுதுன்னு சொல்லி ஊரை விட்டே கிளப்பிடு. உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். தேங்காய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, என்கிட்ட வந்து ரீல் விடுறீங்களா? விலகுங்க. தேங்காய் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? சதுரமா இருக்கும். யார கேட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டிருத்த? நான் யாரையும் கேட்க வேண்டியது இல்ல, எனக்கு சம்பளம் சர்க்கார் தருது. சர்க்காருக்கு நாங்க சம்பளம் தரோம். நான் ஒரு குடிமகன், என் கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படிங்களா? கிளியரன்ஸ் 4-5 போட்டிருக்கு, என் கிடையாரத்துல 4-5 ஆச்சு, அதனாலதான் எடுத்தேன். வரட்டுமா குடிமகனே? யோ இல்லையா, என் கையில கிடையாரம் இல்லாதனால உன் கிடையாரத்தை நம்புறேன். இந்த லெட்டரையும் கட்டில சேர்த்துரு. மன்னிக்கணும், நீங்க சர்க்காருக்கே சம்பளம் கொடுக்கறவங்க,
உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க லெட்டரை கையில வாங்க கூடாது, பொட்டியில போட்டுருங்க. அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன். என்னது அடுத்த வாரமா? ஆமா, தொடர்ந்து 8 நாளைக்கு சர்க்கார் விடுமுறை. போஸ்ட்மேன் பெரியவரே, இது முக்கியமான லெட்டர், இது இன்னைக்கு போஸ்ட்ல போயாகணும். நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன், அதை மனசுல வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இதை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த லெட்டரை போஸ்ட்ல சேர்த்துருங்க. லஞ்சம் நீங்க கொடுக்கறீங்க, நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க. அப்ப வேணாங்கிறீங்களா? வலிய வர்ற லட்சுமியை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. குடுப்பா குடிமகனே. இந்தாங்க லெட்டர். என்ன ஐயா, ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டிருக்க? முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே. நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன். இதெல்லாம் உனக்கு எதுக்கு? 10 ரூபா வாங்கிட்ட இல்ல, நான் சொன்னது செய். சரி குடிமகனே. சரளாட்ட இருந்து பதில் வரும். சார், தபால். தபாலா? அட நீயா? என்ன அதிசயமா இருக்கு, நீயே நேரடியா தபால் பட்டோட பண்ண வந்திருக்க. இது ஸ்பெஷல் தபாலுங்க, அதனாலதான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் தபாலா? ராஜேஷ் அண்ணனுக்கு வந்திருக்க? செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு. யாரோ சரளாவா கீழே அட்ரஸ் எழுதி இருக்கு. சரளாவா? இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொண்டாய கவரை. 2.5 ரூபா கொடு, அப்பதான் நான் கவரையே தருவேன். மணி ஆர்டர் வந்தா தான் எனக்கு காப்பீங்க. இப்ப கவருக்கே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது என்ன இல்லைங்க, ஃபைன். அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ, ஸ்டாம்ப் ஒட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு. யோ, என் காதலிய கண்ணா பின்னான்னு பேசாத, உனக்கு பணம் தானே வேணும். இந்த 5 போயா. டோ, லெட்டர் கொடுத்து போயா. டோ, கரண்டி குடியா. சரலா உசுர சர. அன்புள்ள சைத்தான், அன்புள்ள ஐத்தான், அதுதான பார்த்த. உங்கள் கடிதம் கிடைத்தது, அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன். மண்ணெண்ணைக்காக மணிக்கணக்கா கியூல நிக்கிறது மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, நம்ம முத சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை லாலா கடையில வாங்கி வரவும். மைசூர் பாக், சிலேபி, லட்டு, அல்வா, கேசரி, பூந்தி, சோன் பப்படி. அம்மாடி, இவ்வளவு ஐட்டமா? சரி, முதல் சந்திப்பு அவ முகம் கோணக்கூடாது, அவ கேக்கறத வாங்கி கொடுத்துருவோம். சரளா, உன்னை ஸ்வீட்டாலேயே அடிக்கிறேன். சரளா, சரளா, நான் இங்க இருக்கேன். ஏ சரளா, கைய காட்டி விட்டா, இத வர்றேன். சரள், ஏன் மறைஞ்சிருக்க? அதுக்காக இப்படியா கூறது? நீ கேட்ட ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்திருக்க, இந்தா குடுங்கல தான். என்னது, எரும மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம்? இது சத்தம் இல்ல, முத்தம். நான் கையில கொடுத்துட்டேன், நீ கணத்தை கொடு. வேண்டாமா தான், எனக்கு வெக்கமாக இருக்கிறது. சரி, கண்ணை மூடிக்கிறேன், வந்து கண்ணா பின்னான்னு குடு. கொடுக்கறேன். ஐயோ, மைசூர் ரோடு காட்டுக்குள்ள பிசாசாலைன்னு சொன்னாங்க, அதை கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. பிசாசு சொல்றத கேளு, நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவன், அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல. யாருக்கிட்ட டூப்பு விடுற? குடி மகனே. இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கனே. குரலையும் கேட்டிருப்ப, ஆளையும் பாத்திருப்ப. ஆட, நம்ம போஸ்ட்மேன் கிளப்பிசாசு. ஆமா, நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இந்த பக்கம் அலையிற? உன் வேஷத்தை கலைக்கத்தாண்டா இந்த வேஷம். ஏண்டா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற? யோ போஸ்ட், எவளுக்கு வேணாலும் நான் லெட்டர் எழுதுவேன், அத பத்தி உனக்கு என்னையா? நீ எவளுக்கும் எழுதுறடா, என் மகளுக்கு எழுதியிருக்க. அதெல்லாம் உன் மகளா? கொஞ்சம் கூட அவளுக்கு உன் சயலே இல்லையே. காலித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் சந்தேகப்படுறியா? கடிதம் எழுதின உன் கைய முறிச்சு நான் சூப்பு போட்டு சாப்பிடலைன்னா சரளாவுக்கு அப்ப இல்ல. இதாண்டா போஸ்டல் குத்து. ஐயோ, அடிக்கிறது கூட அதாவே வேலைக்கு தகுந்த மாதிரி அடிக்காங்களே. ஐயோ, மாடு வெட்டி வரானே, மாட்டிக்கிட்டனே. ஓசி பேப்பர் கிடைச்சா விட மாட்டீங்களே, மேஞ்சது போது கொடு. இங்க மட்டும் என்ன வாழுதான்? வாலிபர் தற்கொலை, காதலித்த பெண்ணை பெண்ணின் தந்தை தர மறுத்ததால் மனமுடைந்த வாலிபர் தூக்கில் தொங்கினார். சோதாப்ப வெத்தனம் பெண்ண தர்றேன்னா போராடி அவளை அடையணும், அதை விட்டுட்டு பொசுக்குன்னு போய் கைத்துல தொங்கிட்டானே. துணிச்சல் இல்லாதவனுக்கு எதுக்கு காதல்?
நீயும் காதலிச்சு கண்ணா பின்னா அடி வாங்கியிருந்தா இப்படி பேச மாட்டேன். காதலை பத்தி எங்கிட்டே பேசுறியா? அதை நான் கரைச்சு குடிச்சவன். இப்படித்தான் கல்யாணத்துக்கு முந்தி என் சம்சாரத்துக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். என் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவர் என்ன காட்டு பக்கம் வர சொல்லி வாயில நுரந்தோடுற வரைக்கும் அடிச்சார். அடிய வாங்கிக்கிட்டு அவர் மகளை கட்டாம விடுறதில்லைன்னு அங்கே சபதம் பண்ணிட்டு வந்தேன். ஓ சபதத்துக்கு நுர தள்ளி இருக்குமே. அதுதான் இல்ல, மறுவாரமே மண்ணெண்ண தின்னோட என் மாமனார் வீட்டுக்கு போனேன். நம்பர் ஒன், அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நம்பர் டூ, உன் மகளை எனக்கு கட்டி வைக்கணும். மறுத்தா மண்ணெண்ணைய மேல ஊத்தி எரிச்சுக்கு வேணும் ஆர்ப்பாட்டம் பண்ண. அவ்வளவுதான், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மகளையும் எனக்கு கட்டி கொடுத்துட்டார். எப்படி ஏன் ரூட்டு? அருமையான ரூட்டு. இத்தனால எனக்கு இது தெரியாம போச்சு. யோ போஸ்ட், வருங்கால மருமகன் வந்திருக்கேன். மரியாதையா வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோஷம்? அட சமையல். எங்க வந்த? முறையா பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என் பொண்ணு உனக்கு தரமாட்டேன். மரியாதையா ஓடி போயிரு. போக மாட்டேன். தண்டிக்கப்பட்ட நியாயங்களுக்காக போராட வந்திருக்கேன். நம்பர் ஒன், என்னை அடிச்சதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நம்பர் டூ, உன் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும். மறுத்தா மனநீ ஊத்திட்டு இங்கே தீ குளிப்பேன். டேய், உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், என் மகளையும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மன்னனை ஊத்திக்கிட்டு சாவு. நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல, தீ குளிக்கிறதாவது பாக்குறேன். ஏயா, நீ தீ குளிப்பேன்னு சொன்ன உடனே உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு. அவன் மனுஷன், நீ மனுஷனா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீ தானே என்னை தீ கடையில சொன்ன. இப்ப உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? முடிவா கேக்குறேன், உன் மகளை கட்டி கொடுக்க போயா இல்ல இந்த இடத்துல ஊத்திட்டு சாகவா? சொல்லிக்கிட்டே நிக்கிறியே, செயல இறங்கு. நீ சொன்னா செத்துருவனா? உன் மகன் சொல்லட்டும், சாகுறேன். மகளே சீக்கிரம் சொல்லுமா, மனசு மாதிரி ஓடிட போறான். அப்பா, அவர் ஆவியா வந்து என்ன சுத்தினா நான் என்ன செய்யறது? நீ கவலைப்படாத மகளே, அந்த மண்ணெண்ண ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன். சீக்கிரம் சொல்லுமா. இந்தாயா நான் சொல்றேன், நீ படுத்துக்கோ. அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஊத்திக்கிறேன். உண்மையிலேயே ஊத்திக்கிட்டான்? ஊத்திக்கிட்டேன். தோசைக்காரன் தான். ஊத்திக்கிட்டேன். இதோ தீப்பெட்டி கொளுத்த போறேன். இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம். அப்படியா? குச்சி நனைஞ்சு போச்சு. தீப்பெட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி பிடிச்சு. ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணாம்னு தடுக்கிறானா? முண்டம், பையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு மண்ணனை ஊத்திக்கிட்டா தீ குச்சி நினையாதா? ஐயோ, என் கடைசி பயணத்துல இவன் போய் கையேந்தபடி வந்துருச்சே. யோ, உன் பொண்ணத்தான் குடுக்கல, தீப்பெட்டியாவது குடியா? இரு வர்றேன். சரல, நான் சாகிறத விரும்ப மாட்டான். எனக்காக அவ அப்ப இந்த சண்டை போட்டுக்கிட்டு நினைக்கிறேன். நீ ஜெயிச்சுட்டானா? ஜெய். அட பாவி, தீப்பெட்டி கேட்டதுக்கு தீவெட்டியே கொண்டாந்துட்டானே. இந்த தீவெட்டி நீயே கொடுத்துக்கிறியா? நான் உன்ன கொடுத்துட்டுமா. இன்னைக்கு சனிக்கிழமை, செத்த மோச்சது போக முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன். உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில போற பெண்களை எல்லாம் பாத்துட்டு வீட்டுல போய் மண்ணெண்ண டின்னோட நிப்ப. உன் கதையை இன்னைக்கே முடிச்சானும் இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எரிக்காம விட மாட்டேன். நான் பேசினபடி ஆளுக்கு 100 ரூபாய், பேசினதுக்கு மேல ஆளுக்கு 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் எதுக்கு? நான் கராத்தையில கரடி பெல்ட், கும்புல குங்கும பெல்ட். நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிழியலாம், காதலையும் மூக்களையும் ரத்தம் வரலாம், கண்ணு வீங்கலாம், யாராவது தலை சுத்தி கீழே விழலாம். இதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் பாரு. அதுக்குத்தான் போனஸா ஆளுக்கு 100 ரூபாய். அதோ அவ வரா, நான் சொன்னபடி நடந்துங்க போங்க. ஏன் வழிய மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும். இன்னொரு தடவை கூப்பிடட்டும், அப்ப போவோம். பேர சொல்லி கூப்பிடுறா, போயிடும். ஊருக்கு பசங்களா, தனியா போற பொண்ணு கிட்ட கலட்டாவ பண்றீங்க? ஐயா வாயில ஐயா மூக்குல ரத்த. ஆ ஆ ஆ ஆ ஆ
கண்ணு கலங்கி போச்சே. நான் சொன்னதெல்லாம் இவங்க செய்யறாங்களே. அடி பாவி சரளா, உன்னை காப்பாத்த வந்ததானே இந்த உதவி வாங்குறேன். குத்துக்கண்டு மாதிரி நிக்கிறியே, கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிடக்கூடாதா? யாருக்கிட்டயா கதை விடுற? என்ன மயக்கிறதுக்காக இவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டப் பண்ணது எனக்கு தெரியும். ஐயோ, உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, இவங்கெல்லாம் எங்க தெருக்காரங்க. உன் திட்டத்தை என்கிட்ட சொன்னாங்க. பணத்தை வாங்கிட்டு உன் கைய கால ஒடிச்சு அனுப்புங்கன்னு நான் தான் சொன்னேன். அதுதான் இந்த அடி அடிக்கிறாங்களா? எலெக்ஷன்ல காசை வாங்கிட்டு அடுத்தவங்க ஓட்டு போடுறது மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையே முத்தி விட்டாங்களே. இதுக்கு மேல அடி ஆகாதே. என்ன திமிர் இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ? உன்னை கைலாசத்துக்கே அனுப்புறோம். ஐயோ அப்பா, டேய் பண்ண போலாம். என்னது ஆள் விரால் மீன் மாதிரி இப்படி விரைச்சு கிடக்குறா? யோ செந்திலே, செந்திலே, செந்திலே! சரளா, சரளா, சரளா! என்னையா இது? இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னைய கூப்பிட்டு இருக்கிற? என் உயிர் போற வரைக்கும் ஓம்பரத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உன்னை காதலிச்சு குட்டுறதுக்காக முதல்ல உங்க அப்பன் அடி வாங்கினேன். இப்ப ஊராங்கிட்டு அடி வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பிரிய போகுது. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆடா, அடுத்த ஜென்மம் என்னையா? நீ உயிரோட இருந்தா இந்த ஜென்மத்துல உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க அப்பன் ஒத்துக்க மாட்டானே, என்ன செய்யறது? உங்க அப்பனை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா பண்ணிக்கிறேன். அப்பா, இப்பதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு. சரளா, செந்தில், சரளா, செந்தில், சரளா, செந்தில் வந்துட்டான். சரளா, உங்க அப்பா வரான். தலையில இருக்க பூவை கதைக்கு போடு, பொட்டு அழிச்சுக்க, முடிய களைச்சு விடு. நான் சொன்னபடி நடி. நீ போயா, உன்னை விட நான் பிரம்மாண்டமா நடிப்பேன். என்ன காண்டாமிருகம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான்? ஏ சமையலு, என்னையா போஸ்ட்? என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற? நாய் மாதிரி வேற இறைக்கிற, எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா? நாலடி முன்னாடி போய் பாரு, நான் எதை திருடிட்டு போறேன்னு நீயே புரிஞ்சுக்கிறவ. என்ன இவன் நாலடிக்குல ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போறான். போய்தான் பாப்பமே. யாரு பெத்த பொண்ணோ? ஐயோ, நாம் பெத்த பொண்ணு? அட பாவி, விக்க வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா, இனிமே விலை போகாதே. நீ என் தலையில் நெருப்பு வைக்க பார்த்த, நான் உன் கூரையில் நெருப்பு வச்சுட்டேன். நினைச்சு நினைச்சு சாவு. அடே மகளே, இது என்ன கோலம்? முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன், மெல்ல மெல்ல எடுத்தேன். முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமன்று மேல போட்டியா? ஏன்ப்பா அப்படி கேக்குறீங்க? அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்பா, பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க, நான் முள்ளு மேலதான் போட்டேன். சரி, சேலையத்தான் முள்ளு மேல போட்டேன், தலையுமா போட்டேன், முடி இப்படி கலைஞ்சிருக்க. அதுவா? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுனேன், அது கலைச்சிருச்சு. குரங்கா? அவன் அப்படின்னு சொல்லலாம். அப்பா, அவரை போய் அவன் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்பவே அவன் மேல உனக்கு அவ்வளவு பக்தி வந்துருச்சா? எப்பவும் அவர் மேல எனக்கு பக்தி தான். ஆஞ்சநேயர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், அவரை திட்டாதீங்கப்பா. நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பாக்குற, நேரடியாவே கேக்குறேன், புத்தி என் கலைஞ்சிருக்கு. இது என்னப்பா கேள்வி? அவரோட நான் எவ்வளவு நேரம் விளையாடி இருக்கேன், வேர்வையில கலைஞ்சிருக்கோம். ஊட்டியிலே உனக்கு வேர்த்திருக்கு, வீட்டுக்கு வா பேசிக்கிறேன். வா. அப்பா சாப்பிட வாங்க. வேண்டாம்மா, கொஞ்ச நாளாவே சாப்பாடு தள்ளிருச்சு. உங்களுக்கு மாப்பா? எனக்கு தான் உன் கவலையில சாப்பாடு தள்ளிருச்சு. உனக்கு ஏன் தள்ளிருச்சு? கொஞ்ச நாளாவே என் வயித்துக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குப்பா. பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட கேட்டேன், பூச்சி புழு இருக்கும்னு சொன்னாங்க. பூச்சி புழுவா? அடே தாரோடு தலையா, என் மகளை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டிய, நீ நல்லா இருப்பியா? மகளே, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வா. இதென்ன மாத்திரை எதுக்காக சாப்பிடுறீங்க? தூக்க மாத்திரை, கொஞ்ச நாளாவே தூக்கமும் தள்ளிருச்சு. இந்த மாத்திரையை சாப்பிட்டாலாவது தூக்கம் வருமானு பாக்குறேன். ஏப்பா, படுத்த உடனே கரடி மாதிரி கொர்ர கொர்ரனு கொரட்ட விட்டு தூங்குவீங்க, இப்ப ஏன் தூக்கம் பாத்து? துக்கம் தான். துக்கமா? அம்மா சத்தது கூட நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடல, ஊரே பேசிச்சு. வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்ண, அப்ப வரல, இப்ப எதுக்காக துக்கப்படுறீங்க? எதுக்காக துக்கப்படுறேனா? வேண்டாம்,
அது இன்சூரன்ஸ் கவர் மாதிரி என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கட்டும். தண்ணிய கொண்டா நீயாவது போய் வாயால குறட்ட விட்டு தூங்கு. எல்லாரும் வாயால தான் குறட்ட விடுவாங்க, பின்ன காதால விடுவாங்க. இல்ல இந்த வருஷம் மாத்திட்டாங்களோன்னு பார்த்தேன். குளிர் காலத்திலே இப்படி பண்ணாத்துறீங்க, இனி வெயில் காலத்துல என்ன பண்ண போறீங்களோ? மகளே, அது என்னம்மா நடுராத்திரியில நறுக்கு நறுக்குன்னு சத்தம்? ஒண்ணு இல்லப்பா, மாங்காய் சாப்பிடுறேன். மாங்காயா? மாத்திரைய போட்டும் தூக்கம் போச்சு, நிலைமை மாங்காய் அளவுக்கு முத்தி போச்சே. என்னப்பா தானா பேசிட்டு இருக்கீங்க? நாலு பேரை கூட்டி வச்சு பேசுற விஷயம் இல்லம்மா, அதுதான் நானா பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்துல பாத்தாங்கன்னா உங்களை வேற விதமா நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. தான் பைத்தியம்னு எந்த பைத்தியம் ஒத்துக்கிட்டு இருக்கு? பேசாம பாருங்கப்பா. உன்னை பெத்ததுக்கு இப்படி ஒரு பட்டமா வேணும்? சமையல் சார், வணக்கம். என்னையா போஸ்ட்மேன், எப்போ தபால் கட்டோட வந்து நிப்ப, இப்ப என்ன மண்ணோட வந்து நிக்கிற? தொழில மாத்திட்டியா? தொழில மாத்தல, என் மனச மாத்திக்கிட்டேன். என் மக விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இப்படி கொஞ்சம் தனியா வர்றீங்களா? ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் மறுபடியும் மொத்தம்னு பாக்குறியா? நான் எங்கேயும் வரமாட்டேன், இங்கேயே சொல். அத எப்படி தம்பி என் வாயால சொல்லுவேன்? உனக்காக வாடகைக்கு ஒரு வாயா வாங்கி தர முடியும், கேட்டாலும் தரமாட்டாங்க, நீயே சொல்லு. என் மக குளிக்காம இருக்க அரசை தள்ளில் இல்லையா? சரியான நாத்தம் எடுத்து கொடுப்போம். சமையல் தம்பி, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் மக முழுகாம உண்டாகி கர்ப்பவதி ஆகி புள்ளத்தாட்சியா இருக்கான்னு சொல்ல வந்த. அதையே என்கிட்ட வந்து சொல்ற? என் மக கிட்ட துஷ்டத்தனம் பண்ணிட்டு துஷ்யந்தன் மாதிரி பேசுறிய, இது நியாயமா? நான் தான் அவளை கெடுத்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவ வயிற்றுல வளர்ற குழந்தை. அப்ப புள்ள வெளியே வரட்டும், அது என் ஜாடையா இருந்தா உன் மகளை ஏத்துக்கிறேன். இப்படி ஒரு நிபந்தனையை விதிச்சு என் மகளை நிராகரிச்சிடாதீங்க. இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பன் ஜாடையும் இல்ல, அம்மா ஜாடையும் இல்ல. உன் மகளை நிராகரிச்சா என்ன பண்ணுவ? இந்த மண்ணெண்ணையை என் தலையில ஊத்திக்கிட்டு இந்த இடத்துலயே தீ குளிப்பேன். ஏயா, இப்படி எல்லாம் மிரட்டினா உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. கடைசி தடவையா கேக்குறேன், என் மகளை கட்டிக்க முடியுமா முடியாதா? கடைசி தடவையா சொல்றேன், உன் மகளை கட்டிக்க முடியாது. முடியாது? முடியாது. வர்றேன்டா. யோ, என்ன என்னமோ, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த இடத்துல தீ குளிப்பேன்னு ஜம்பமா பேசுன, இப்ப நைசா நழுவுறிய, தீ குளிப்பு கிடையாதா? கண்டிப்பா உண்டு, அது ஒரு சின்ன திருத்தம். ஆள மாத்திட்டேன். யாரு அது? என் மகதான். யோ போஸ்ட், ஆத்திரத்துல என் காதலிய ஒண்ணும் பண்ணிராத. அவ கழுத்துல தாலி கட்டி உன்ன மாமாவா ஏத்துக்கிறேன். சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு ஊர்ல கொடுத்துரு. ஊரை கூட்டி கல்யாணம் நடத்துற மாதிரியா நீ என் மகளை வச்சிருக்க? வேண்டாம், காதும் காதும் கடிச்ச மாதிரி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே முடிச்சிருவோம். அது சரிதான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கல்யாண செலவெல்லாம் நீங்க ஏத்துக்க. அது சரிதான். வாங்க மாப்பிள்ள, வாங்க. சரலா, என் காசுலயே நம்ம கல்யாணத்தை உங்க அப்பா நடத்தி முடிச்சிட்டாரு. அவர் போட்டிருக்கிற வேட்டி சட்டை உடனே வாங்கி கொடுத்தாதான். மாப்பிள, 100 ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்துட்டு பீத்திக்காத. உனக்கு என் மகளை கட்டி வச்சதுனால எனக்கு 50,000 ரூபாய் போச்சு. அது எப்படி? நான் இந்த ஊர்ல 25 வருஷமா போஸ்ட்மேனா இருக்கேன். பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்தி இருந்தா ஒரு வீட்டுக்கு 2 ரூபாய் வச்சா கூட சொலையா 50,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு எஸ்டேட் வாங்கியிருப்பேன். என் எஸ்டேட்ல மண்ணா போட்டியே? இப்ப கூட ஒண்ணு கட்டு போகல, இப்படியே எங்களை கூட்டிட்டு போய் வீடு வீடா கட்டி வசூல் பண்ணிக்கங்க. என் மக வயித்துல பேர குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன வசூலுக்கு போக சொல்றியா? எனக்கு பணம் பெருசு இல்ல, மானம் தான் முக்கியம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பு பண்ணல. ஆமா, அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நான் தான் நடிக்க சொன்னேன். மகளே, இது நிஜமா? ஆமாப்பா, அப்படி நான் நடிக்கலனா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. கடைசியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாளி ஆக்கிட்டீங்களா?